ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் குறைந்த விலையில் வாங்கிட 8925252766. கலகல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தளபதியோட 65 படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் வந்துட்டு அந்த படத்தை பற்றின அப்டேட்காக நேற்று வரையும் காத்துட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு டான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் டைட்டில் வந்து பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டிலே பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அது போக வந்து தளபதியோட அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் மரண மாஸ் அப்படின்னே சொல்லி ஆகணும். முக்கியமாக வந்து தளபதி விஜயோட திரைப்பயணத்தில்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கிலீஷில் டைட்டிலுடைய திரைப்படங்களில் பீஸ்ட் வந்து 6வது திரைப்படம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கிலீஷில் என்ன மாதிரியான டைட்டில் வைக்கப்பட்டு தளபதி விஜயோட அவங்களோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு தளபதி விஜய் அவங்களோட கெரியரில் பார்த்திங்கன்னா முதலாவதாக இங்கிலீஷ் டைட்டிலில் வந்துட்டு ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் இன்றைக்கி வந்து மறக்க முடியாத அண்ட் ஃபேவரட்டான ஒரு படமாக இருக்கிறதாங்க லவ் டுடே. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா லவ் டுடே தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படமாக இங்கிலீஷ் டைட்டிலில் வந்துட்டு தளபதி விஜய் அவங்களோட படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த படம் வந்துட்டு ஒரு காதல் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு புனிதமானது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அதில் நடிச்சு வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒன்ஸ் மோர் படத்தையும் சொல்லி ஆகணும். ஸோ ஒன்ஸ் மோர் படம் 2வது படமாக அமைஞ்சிருக்கு இங்கிலீஷ் டைட்டிலில். ஸோ அதில் வந்துட்டு நம்ம தளபதி விஜய் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெஜெண்டாக இன்றைக்கும் வரையும் பார்க்க போகிற நடிப்போட பல்கலைக்கழகம்னு சொல்ல போகிற சிவாஜி கணேசன் அவங்க கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்குமே அந்த படம் வந்து தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பப்பட்டால் எல்லாருமே வந்துட்டு ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் ஒன்ஸ் மோர் படம் இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த 90ஸில் உள்ள அந்த தளபதி விஜய் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு நாஸ்டாலஜியான ஒரு ஃபீல் கொண்டு போய் வைக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க அமைஞ்சது லவ் டுடே அண்ட் ஒன்ஸ் மோர் படத்தை சொல்லி ஆகணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்துட்டு 3வதா இங்கிலீஷ் டைட்டில் படமாக வந்து தளபதி விஜய் அவங்களோட திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் கூட வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ரமேஷ் கண்ணா, தேவியானி, அப்புறம் விஜயலட்சுமி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்துட்டு நேருக்கு நேர் படத்துக்கு அப்புறமா நம்ம தளபதி விஜய் அண்ட் சூர்யா அவர்கள் சேர்ந்து நடிச்ச படம். ஸோ அதனால இந்த இங்கிலீஷ் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் படமாக இருக்கு. 4வது படம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஃபேவரட்டான படம் தாங்க யூத். அந்த படத்தில் வந்து அந்த ஹியூமராக இருக்கட்டும், அவர் வந்து சொல்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆகியிருக்கும். அண்ட் அந்த படம் வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லியாகணும். யூத் எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டான படம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆகியிருந்துச்சு. அண்ட் அப்படிப்பட்ட படம் தாங்க வந்துட்டு 4வது படமாக வந்து இங்கிலீஷ் டைட்டிலில் தளபதி விஜய் அவங்களோட திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் 5வது படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2021 எல்லாருக்கும் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டர் படம். லோகேஷ் கனகராஜ் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்த படம் தான். ஸோ இந்த படமும் வந்துட்டு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் டைட்டிலில் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த படமும் வந்துட்டு 6வது படமாக அவங்க இங்கிலீஷ் டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு தளபதி விஜய்க்கு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா இத்தனை படங்கள் எப்படி சக்ஸஸ் ஆனிச்சோ அதே போல் இந்த படமும் தளபதி விஜய்க்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பீஸ்ட் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.